ஹலோ ஹாப்பி வர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாமன்னன் இஷ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த மாமன்னன் படத்தில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்னவேலுன்ற கேரக்டர் ஃபர் ஃபாசில் நடிச்சிருந்தாரு. ஸோ பயங்கரமாக பிரித்து பெடல் எடுத்திருந்தார் அவரோட ஆக்டிங்கில், ஒரு பக்காவான ஒரு வில்லனா. ஆக்சுவலாக இப்போ அந்த கேரக்டர் வந்து படம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் அப்படின்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக நிறைய சினிமா சாங்ஸ்லாம் போட்டு எடிட் பண்ணி இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லலாம் பார்க்க முடியுது. ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 6 to 7 days, லாஸ்ட் ஒரு 1 weekாகவே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எங்கே ஒரு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ஒரு வீடியோவாவது நீங்கள் ஃபர் ஃபாசிலோட வீடியோ பார்க்க வந்திருக்கு பார்த்தீங்க. நிறைய தமிழ் சாங்ஸ்லாம் போட்டு ஸோ அது வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஃபர் ஃபாசிலே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கேரக்டர் ரொம்ப எல்லாரும் கொண்டாடுறாங்க, நம்மளே கவர் பிக்காக வைப்போம்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பிக்காக வச்சார் சோஷியல் மீடியாவில். அப்புறம் அவர்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை இது உங்க கொண்டாடுறதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த கவர் பிக்கு ரிமூவ் பண்ணிட்டாரு. செம்ம பண்ணா இருந்து பார்க்கறதுக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த கேரக்டர் வந்து நம்ம படம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து. பட் கதைன்றது கேரக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர். ஸோ படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அந்த அவரோட ஒரு ஜாதி பெருமைக்காக நிறைய மக்களை மனுஷங்களை அடிக்கிறது, கொல்லறது, அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகத்தையும் துன்புறுத்துறது அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் இருந்தார், அவரோட ஒரு கெத்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் இந்தியன் ஆடியன்ஸ்னே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஆளுங்க வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸை வந்து ரொம்ப கொண்டாடுறவங்க. ஈவன் அது வந்து கோலிவுட் மூவியாக இருந்தாலும், ஒரு ஹாலிவுட் மூவியாக இருந்தாலும், ஒரு பாலிவுட் மூவியாக இருந்தாலும், ஒரு டாலிவுட் மூவியாக இருந்தாலும், நமக்கு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸை வந்து வேறு மாதிரி கொண்டாடுவோம். எஸ்பெஷலி அந்த நெகட்டிவான எவில் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுவோம். ஈவன் அது வந்து எந்த ஸ்டேட் ஆக்டராக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் ஆக்டராக தான் இன்னும் பயங்கரமாகவே கொண்டாடுவோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரத்னவேல் கேரக்டரும் இந்த படத்தில் ஃபர்த் பாசிலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர், அதான் எல்லாரும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஜோக்கரோ, ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஜோக்கரோ, இல்லை நம்ம ஊரில் இருக்க வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதாவில் வேதா, ஸோ அந்த கேரக்டர், விஜய் சேதுபதி கேரக்டர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு கமல் கேரக்டர் ஆள வந்தாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய கேரக்டர்ஸ் சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெலாம் நம்ம ஸ்டேட்டஸ் விட்டுருப்போம், நம்மளே பயங்கரமான வில்லன் கேரக்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ரோபோட் கேரக்டர், இந்த மாதிரி வந்து ரஜினி கேரக்டர் நிறைய நம்மளே வந்து விட்டுருப்போம். அதே பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் வில்லனாக நடிச்சிருக்கார் படத்தில், நிறைய பேர் வில்லனாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் நம்ம வந்து பயங்கரமான வில்லன் கேரக்டர் அப்படின்னு நம்மளே வந்து ஸ்டேட்டஸ் போட்டு ஃபயர் விட்டுருப்போம். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாயாக ஒரு ஜாலியான ஒரு மூடில் விட்டுருப்போம். பட் ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கா, அதை நம்ம வந்து ஒரு கேஸ்ட்லேயே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் நிறைய அவங்கவுங்க கேஸ்ட் சாங்கெல்லாம் போட்டு அதை வந்து பண்ணிக்கிறாங்க, ஒரு அப்படியே ரொம்ப அந்த பில்டப் சாங்ஸ்லாம் போட்டுக்கிட்டு. அது பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக எல்லா வில்லன்ஸ்க்கும் சும்மா கேஷுவலாக போடுற மாதிரி தெரியல, இதுக்கு இடையில வேற ஒரு பாலிடிக்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது, மெயினாக அந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. அதுதான் வந்து நமக்கு பார்க்கும்போது தப்பாக தெரியுது. இது வந்து எனக்கு ஒரு 1 weekாகவே தெரிஞ்சது, முன்னாடியே பேசணும்னு இருந்த வீடியோ, பட் இப்போ தான் டைம் கிடைச்சிது. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அவர் வந்து காப்பிக்காக எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டராக வில்லனை எல்லாரும் தான் ரசிப்பாங்க பயங்கரமாக. பட் அந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தர் அவங்கவுங்களோட ஒரு சாங்கை போட்டுட்டு பேனர்லாம் அடித்து இன்னும் ஃபன்னாக நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேனர்லாம் அடிக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர் ஃபாசிலோட ஒய்ஃபான் அடித்தவங்களுக்கே வந்து நிறையா மீன்ஸ் வருது, அவங்க கேரக்டர் பயங்கரமாக பாராட்டப்படுது. இன்னும் ஃபர் ஃபாசில் பயங்கரமாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் எல்லா கேரக்டரும். ஏன்னா அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த ஒரு கோவிட் லாக்டவுனில் தான் அவரோட படங்கள் லைனாக நிறையா ஒரு 15-20 படங்கள் கிட்டே நான் பார்த்தேன் மலையாளத்தில். ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர், பயங்கரமான ஒரு ஆக்டர். அந்த படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஃபேனாகவே ஆகிட்டேன். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் ஃபர் ஃபாசில். பட் ஆக்டிங்கில் பிடிச்சி மிரட்டிட்டாரு. பட் ஆனால் இப்போ என்ன விஷயம்னா இனிமேல் இவரை வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான கேரக்டரில் தமிழில் போடவே யோசிப்பாங்க. போட்டால் அந்த நெகட்டிவ் கேரக்டர் தான் பேசுகிறா பேசும், ஸோ ஹீரோ கேரக்டர் பேசாது அப்படின்ற மாதிரி. மாமன்னன்லேயே பார்த்தீங்களா வந்து வடிவேலோட கேரக்டர், ஃபர் ஃபாசிலோட கேரக்டர் தான் ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர். பட் இவங்க இந்த ரெண்டு பேர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டாப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர் ஃபாசில் வேறு லெவலில் பண்ணியிருந்தார், வடிவேலுக்கு ஈக்குவலாகவும் பண்ணியிருந்தார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இவரை வந்து தமிழில் வில்லனாக போடவே யோசிப்பாங்க. ஏன்னா இந்த ஆக்சுவலாக மற்ற படங்கள் ஏதாவது இந்த மாதிரி வந்து பில்டப்பாக பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பாவமாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் மாரி செல்வராஜ் தான். அவர் எடுத்த எண்ணம் வேறு, படத்தோட அவர் எடுத்த ஒரு கரு, அவர் எடுத்த அந்த ஒரு எண்ணமே வேறு. பட் ஆனால் இப்போ எல்லாரும் கொண்டாடமோ அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கேரக்டர் நம்ம டிசைன் பண்ணதே எதுக்காக, நம்மளோட இந்த ஒரு நம்ம லைஃப்ல நடந்த அந்த ஒரு தாக்கத்தை நம்ம படமாக எடுக்கும்போது அதை வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் நம்ம இந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அதையும் எல்லாம் மீன் போட்டு ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இன்டர்னல் கேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு ஒருத்தர் இதுலேயே தேவையில்லாத இந்த ஜாதி சண்டைகள் நிறைய இதுக்கு வரலாம். இப்போ இதுலேயும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரே ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவர் மகன் ரெஃபரன்ஸ் அப்படி அப்படின்னாரு, அதுலேயே ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. இது வந்து நம்ம அந்த டாபிக் உள்ள எடுத்து போனோம்னா அது வேற மாதிரி போகும். பட் அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான்.
எதுக்கு இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரே மீமா எனக்கு ஈவன் இப்போ இந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் நடுவே கூட சும்மா நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன், இன்ஸ்டால அந்த வீடியோ தான் வருது. நம்ம ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம்னா அது ரிலேட்டடாக தான் வரும். பட் ஆனால் எக்கச்சக்க மீம் வீடியோஸ் அவருக்கான ஒன்று, அவருக்கு எல்லா பாட்டும் சூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாஸ் ரத்னவேல் அந்த கேரக்டருக்கு எல்லா பாட்டும் சூட் ஆகுது. அவர் பயங்கரமான ஒரு ஆள் தான், போயிட்டு ஒரு 5 வருஷம் ஆக்டிங் கோர்ஸ்லாம் யூஎஸ்ல பண்ணிட்டு திரும்பி வந்தவர் தான், பயங்கரமாக கம்பேர் கொடுத்தவர் தான். மெயினாக ஃபாஸ்ட் ஃபாசிலோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில், அவர் வந்து காதலுக்கு மரியாதை நம்ம தளபதி விஜய் வச்சு எடுத்திருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் தான். பட் ஆனால் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அவர் எதுவும் சொல்ல முடியாது. அவர் ஒரு படம் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் அது மக்கள் வந்து கொண்டாடுறது தான் வந்து அவரோட ஆக்டிங்காக கொண்டாடினாங்களோ அது ஒரு நல்ல விஷயம். அந்த கேரக்டருக்காகவும் அந்த சாங்குக்காகவும் போட்டு, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டருக்காக நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடுறது வேற, பயங்கரமான வில்லன்டா செமையாக பண்ணியிருக்காண்டா அப்படின்றது வேற. பட் அந்த கேரக்டர் சப்போர்ட் பண்ணி போடும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும். சில பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேரக்டர் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி இந்த மீன் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் தோணும். ஸோ எனக்கும் அப்படி தான் தோணிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன் கேரக்டர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் அது நமக்கு வந்து கேஷுவலாக ஒரு ஃபேன்ஸ் வந்து சும்மா போடுற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஈவன் நானே வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நிறைய அந்த வில்லன் கேரக்டர்ஸ்க்குலாம் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பேன். அது வந்து எல்லாரும் பண்ணுறது காமனாக, பட் அப்போ நமக்கு அது பெருசாக தெரியல. பட் இப்போ இதை இவங்க வந்து டெப்த்தாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஒரு கேஸ்ட்டை இழுக்கும் போது நமக்கு தப்பாக தான் தெரியுது. இந்த மீம் வீடியோஸ்லாம் வந்து எப்போ ஸ்டாப் ஆகும்னு தெரியல, இன்னும் போய்கிட்டே இருக்குது. பார்க்க பார்க்க ஃபன்னாக இதை வந்து பார்த்தீங்கன்னா மீமாவும் போடுறாங்க, நிறையா சாங்காகவும் போடுறாங்க, ரொம்ப பில்டப்பாக கொடுக்குறாங்க. ஆனால் அவருக்கு எல்லா சாங்கும் சூட் ஆகுது, அது ஒன்று தான் நான் சொல்லி ஆகும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணலாம். இவன் ஃபேன்ஸ் ஃபைட்ஸ்லாம் பார்த்துருப்பேன் நான். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய கண்டபடி அடிச்சுக்கிற ஃபேன்ஸ் ஃபைட்ஸ், ஸோ எல்லாமே நிறைய மீம்ஸ் எல்லாமே நம்ம நிறையா பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு கேரக்டரை வச்சு இவங்க வந்து கேஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறது. கண்டிப்பாக அந்த மாதிரி மீம் வீடியோஸ் ரொம்ப பந்தாவாக ஒரு ஒருத்தரும் போடுறவங்க, அவங்களுக்குலாம் அந்த ஒரு கேஸ்ட் வரி இருக்கலாம், ஸோ இல்லாமே இருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து இதில் நான் வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதில் வந்து சில பேர் வந்து அவங்க கேரக்டர் பிடிச்சி கூட சும்மா ஜாலியாக வீடியோ எடிட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஈவன் நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன் கேரக்டர்ஸ், மோசமான வில்லன் கேரக்டர்ஸ்க்கே நான் ஜாலியான பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு ஒரு காலத்தில் ஸ்டேட்டஸ் போட்டேன் வந்தாங்க நான். பட் ஆனால் இது வந்து பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் தப்பாக தெரியுது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாரி செல்வராஜ் டேரக்டர் தான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும். அவர் லைஃப்பில் நடந்த நிறைய தாக்கத்தை தான் படமாக எடுக்கிறாரு. பட் இது கண்டிப்பாக அவரை தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த வீடியோ வந்து எத்தனை நாள் போகுதுன்றது பார்ப்போம். பட் ஆனால் இது வந்து கரெக்ட் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும். அதுதான் மீன் எனக்கும் வந்து பல வில்லன்கள் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பாஸ்லும் சரி இந்த படத்துலையும் சரி எக்கச்சக்க வில்லன்கள் பிடிக்கும். அது நம்ம ஸ்டேட்டஸ் போடலாம். இது வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஜாலியாக போடலாம். ஒரு ஸ்டேட்டஸ் ரெண்டு ஸ்டேட்டஸ்னு போடலாம். பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பாட்டை போட்டுட்டு அது வந்து ஒவ்வொரு ஜாதி இதை பெருமை பேசுறது, பேனர் அடிக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக இருக்காது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருறா என் ஜாதிக்காரன் தான் வந்து இவ்வளோ கெத்தாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரே இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்த இன்டர்னல் கேஸ்ட் பாலிட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்க்கு கண்டிப்பாக ஒரு காதுக்கு போயிருக்கும். அவரே கஷ்டப்பட்டுருப்பாரு. என்னடா நம்ம ஒரு படத்தை வந்து மாசா ஒரு நல்ல கேரக்டராக நடிச்சு கொடுத்துருப்போம்னா நம்மளை வச்சு இவங்க வந்து கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வந்திருக்கலாம். பட் அது தப்பாக தான் தெரியுது. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மாற்றிப்பாங்கன்றது நம்பலாம். இது வந்து நம்ம ஜஸ்ட் சொல்ல தான் முடியும். கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றிப்பாங்கன்னு நம்பலாம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ வீடியோஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வருதுன்றது. உள்ளே போனாலே அதுதான் வருது. ஃபர்ஸ்ட் பாஸ்டோட வீடியோ தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.